ஒரு லிட்டர் நம்ம மண்ணெண்ணெய் ஊத்தினா எவ்வளவு நேரம் இப்போ ஓடும்? ரெண்டு மணி நேரம். ரெண்டு மணி நேரம் ஓடுமாப்பா? ஒரு லிட்டருக்கு ரெண்டு மணி நேரம். ஓகே. ஸோ கைஸ், அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கரும்பு மிஷின் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஃபேமஸ். லோ ப்ரைஸ்லேயும் இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ட்ரக்லாம் நான் சொன்னேன், அதையும் இவர் செய்வார். ஹே ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நான் எந்த இடத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஎல் இன்ஜினியரிங் ஒர்க்கர்ஸ் தான் வந்திருக்கும். 19 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா திங்ஸுமே இங்கே வந்து செய்யலாம். நான் வந்து நேற்று கேட்டேன், ஜஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட்டு இந்த கரும்பு மிஷின் மட்டும்தான் அவர் செய்கிறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ட்ரக் அதெல்லாம் நிறைய அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃபுட் பேஸ்டெல்லாம் அந்த ஃபுட் ட்ரக்லாம் அவரே வந்து அந்த குட்டியான இருக்கும்ல அதில் வந்து அவரே செஞ்சு தரேன்னா சொல்லியிருக்காரு. கரும்பு ஜூஸ் மிஷின் பார்த்தீங்கன்னா அவங்களே தான் செஞ்சாங்களாம். இது உள்ள என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இன்ஜின் மட்டும் வந்து அவுட் சைட்லேருந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிறது வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்லெட்லேருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த பாக்ஸு அதுக்கப்புறம் அந்த ஜல்லாடை மாதிரிலாம் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் இந்த கரும்பு ஸ்டோர் பண்ணுறதுலாம் அவங்களே தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சுருக்க இந்த மிஷினோட இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா பெட்ரோலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெரோசினும் அக்செப்ட் பண்ணிக்கும். லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் வந்து கெப்பாசிட்டி, அவ்வளோலாம் ரன் ஆகுமா இந்த மிஷினு. 3 கரும்பு லோடு கொடுத்தாலும் ப்ரெஷரே இல்லாமல் இது வந்து ரன் ஆகும். சில மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குதுன்னு லோ ப்ரைஸில் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரும்பு நுழைக்கும் போது ஒரே ஒரு கரும்பு மட்டும் தான் உள்ளே போயிட்டு வரும். நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும், டீசல் செலவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. பெயிண்டிங் வந்து அவங்களே பண்ணித்தராங்க இந்த இரும்புலாம் ரஸ்ட் ஆகாத இருக்கிறதுக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியறதில்ல எந்த இடத்துல இருக்குன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்லுக் வந்து யாருக்கும் வெளியில் சரியாக தெரியாது. நான் உள்ளே போய் காட்டுறேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பக்காவாக இருக்கும், நான் கேரண்டி தரேன். அதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் மிஷின் தான் ஸ்பெஷலாக செய்கிறாங்க. இருக்கிற எல்லா மிஷின்ஸும் இவங்க வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ட்ரக்கும் வந்து இவங்க டிசைன் பண்ணி தருவாங்க. மறக்காதீங்க, இவர் நல்லா இவர் தான் அந்த மிஷின் எல்லாமே செஞ்சார். இவரோட ஒர்க் தான் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா.